திரு குமார், அப்படிதான் பாஜகவுடைய திட்டம்லாம் இருக்குதா பின்னணியோட? அதாவது அவங்களுடைய கிரவுண்டு ரியாலிட்டியே அவங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்கள், அவங்க அப்படி தான் பேசியாகணும். அதுக்கு மேலே அதுக்கு இப்போ விளக்கம் கொடுக்கறதுக்கு நான் தயாரில்லை. ஏன்னா ஆர்எஸ்எஸை பற்றி சொன்னாங்க, அது என்ன செஞ்சதுன்னு ஒரு நாலு பாயிண்ட்டை அது அவ்வளோ பெரிய, அதாவது கொடிய அனிமல் போல் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க அது என்ன இந்த மாதிரி இதை ரெண்டு பேரை கடிச்சு விட்டு அவங்களாம் கடிச்சது இந்த இதை இந்த மாதிரி பண்ணாங்கங்கிறத எதையாவது ஒன்று நாலு பாயிண்ட்டை என்னைக்காவது யாராவது சொல்லியிருப்பாங்களான்னு நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. காந்தியை கொண்டதாக சொல்லுவாங்க, காந்தியை கொன்னதுக்கு கோட்ஸேவே கவுண்டில் ஏறி அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா அதை ஒன்றை வச்சுக்கிட்டு இன்னும் எழுபது என்ன சொல்லிட்டுருக்கோம், என்ன சொன்னார், நான் இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சாரி இந்த கொலைக்கு மற்றவங்க யாரும் தொடர்பு இல்லை, நானாகவே எடுத்த முடிவு. நான் காந்தி சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும் பொழுது அவருக்கு இங்கே நிதி திரட்டி அவருக்கு அனுப்புனவன், காந்தி இந்தியா வர்ற போது முதல் வரிசையில் அவரோட எல்லா போராட்டத்திலும் கலந்துக்கிட்டவன், பிற்காலத்தில் அவருடைய எடுத்த முடிவுகள் பல முடிவுகள் எனக்கு மனசு ரொம்ப உறுத்துனது, அதன் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு. 1942 கடைசியில் எடுத்த உண்ணாவிரதத்தில் அவங்க பணம் கொடுக்க சொல்லி உண்ணாவிரதம் இருந்தார், கடைசி உண்ணாவிரதம் காந்திக்கு அதுதான். இதெல்லாம் இதை எனக்கு பிடிக்கலை. அவர் இருந்தால் இந்த நாட்டுக்கு இந்த நாட்டில் இத்தனை ஆண்டு காலமாக சுதந்திரத்துக்காக போராடினவங்க, இந்த நாட்டில் இந்த நாட்டினுடைய சுயமரியாதை இழந்து வெளியே இருந்து வந்தவங்களெல்லாம் தன் நாட்டினுடைய அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க, அவருக்கு காந்தி அதுக்கு ஆதரவாக இருக்கிறாரு, அதனால் நானாக என்ன அழித்து கொண்டு அவரை அழிக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணேன்னு கோர்ட்டில் பாக்ஸில் ஏறி டிபாசிஷனில் சொல்லியிருக்கார். ஒரே ஒரு அந்த அதையும் சார் சொல்லிட்டாரு நல்லது. நாதராம் கோட்சேயோட சகோதரர் கோபால் கோட்சே, அதாவது ஆர்எஸ்எஸ்க்கும் நாதராம் கோட்சேக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அத்வானி பேசுகிறார் 91. உடனே நாதராம் கோட்சே இவர் கோபால் கோட்சே என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு கோழை, எங்களுடைய தாய் வீடு ஆர்எஸ்எஸ். அப்போ ஏங்க கூண்டில் ஏறி அவர் அப்படி சொன்னார். ஆமாம், அன்று கோல்வால்கரும் ஆர்எஸ்எஸும் மிக கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகி இருந்தார்கள். எனவே என்னுடைய தம்பி அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றுறதுக்காக இப்படி சொன்னார். ஆனால் இப்போ வந்து இவங்க சொல்கிறது கோழைத்தனமானது, எங்களுடைய வீடாக அது மட்டும்தான் இருந்ததுன்னு யார் சொன்னது? ஆர்எஸ்எஸ்லேயே இருந்த கோபால் கோட்சே சொன்னார். இருந்த காலத்தில், ஆர்எஸ்எஸ்ல இருந்த காலத்தில் நான் அப்படி இருந்தேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு நாராயண கோட்சே சொன்னதெல்லாம் நான் எனக்கு தெரியும், நான் அதை மறுக்கல. அவர் சொன்னதை நான் மறுக்கல, அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அது சம்மந்தப்பட்டவர் எனக்காக வக்கீல் வைக்க வேண்டாம், கோட்சே சொன்னது எனக்காக செலை செய்ய வேண்டாம், எனக்கு யாரும் வாதாட வேண்டாம், நானே வாதாடுறேன். யாராவது சொல்ல முடியுமா? தப்பா இல்லையா? தப்பு, அடுத்து வாங்க. அது தப்பு, அது அவரே அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தை வச்சு 75 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த அமைப்பு என்ன செஞ்சது? 62 வார்ல 62 சீனாவுக்கு நமக்கு நடந்த வார்ல, ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம், வார்ல இந்த ஆர்எஸ்எஸ் ராணுவத்துக்கும் சிவிலியனுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, அது ரெக்கார்டில் இருக்கு, பார்த்துக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது நாட்டுக்கு, இந்த நாட்டை, இந்தியாங்கிற ஒரு நாட்டை பாதுகாப்பதும், இந்தியாவிற்கு உண்மையான ஒரு நாட்டுப்பற்று உள்ளவர்களை உருவாக்குவதும், ஒரு பேட்ரியாட்டிக் இன்ஸ்டிடியூஷன் சொல்றது நாங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க நேர எதிராக, அது கொடுமையானவங்க, ராட்சச குணம் கொண்டவங்க, அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படி பேசுறாங்கிறது அவங்க விளக்கு, அதுக்கு என்னென்ன காரணத்தினால நாங்கள் இப்படி பேசுறோம்னு சொல்லியிருந்தா நாங்களும் அதை பரிசீலிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஆனால் அதை யாரும் சொல்றது இல்லை. சுதந்திரத்திற்கு முன்னால ஒரு 5 வருஷம் அல்லது 10 வருஷம் அல்லது 20 வருஷம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த தேசபக்தர்கள்ல ஒரே ஒருத்தர் பேர் ஆளுமை பேர பொதுவா பொத்தாம் பொதுவாக ஒரு இயக்கத்தை கோடிக்கணக்கான பேர் இந்தியாவில்
அவங்க மெம்பர்ஷிப்பே கிடையாது ஆர்எஸ்எஸ்க்கு. மெம்பர்ஷிப்பு கார்டு இப்போ டோக்கன் பணம் அட்வான்ஸ் சந்தா இதெல்லாம் அங்கே கிடையாது. அங்கே அவங்கவுங்க அவங்கவுங்க ஒரு ஒரு நோக்கத்தோடு நாட்டுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தோடு அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு சிலம்பம் சொல்லிக் கொடுக்குறது, தற்காப்பு கலைகளை சொல்லிக் கொடுக்குறது, யோக பயிற்சி சொல்லிக் கொடுக்குறது, புகைப்பிடித்தல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்குறது, நல்ல ஒழுக்கத்தை பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்குறது போல சொல்லிக் கொடுக்குற அமைப்பு. சுதந்திர இந்தியாவில் 3 முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு அதுதான், அதுதான் இருக்கு. அப்புறம் தடை செய்யப்பட்டு 6 மாசத்துல காந்தி கொலையில 6 மாசம் கழிச்சு விடுவிச்சதும் விடுவித்தது. சரி விடுங்க, என்ன சொல்ல வரேன், போராட்டத்தில எல்லாம் நீங்க பண்ணீங்கல்ல, இந்த 47க்கு முன்னால என்ன அவருக்கு முன்னாலே நம்முடைய கோகலே போன்றவர்கள் மற்றவங்க எல்லாருமே இந்த நாட்டுக்கு, அதாவது காங்கிரஸ்ல மிதவாதம் தீவிரவாதம் ரெண்டு அமைப்பு இருந்தது, ஆனால் இந்த நாட்டுக்குன்னு ஒரு அமைப்பு வேணும். காங்கிரஸ்ல போராடி விட்டு ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தவங்க இல்ல, சரி அது விடுங்க, வருஷ கணக்கா விவாதிக்கிறோம். இந்த நாட்டுக்கு நாட்டை காப்பாற்றுவதற்கு நீ தவிட்ட 100 கிலோ கொண்டு வா, அரிசியை 100 கிலோ கொண்டா, ரெண்டு பேரும் பகிர்ந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம்ங்கிற சொல்ற பாலிசிய தவறு அப்படின்னு சொல்லி, சரி இந்த நாட்டுக்காக ஒரு காங்கிரஸ் நம்பாம ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். சரி, அது அதனுடைய பணியை வந்து கலாச்சார பணி தான், அது அரசியல் பணி கிடையாது. அரசியல் பணியா நீங்க எப்படி கேப்பீங்க? சர்வீஸ் ஓரியண்டடா பண்றாங்க, அதையா நீங்க அதிகாரப்பூர்வமாக சொல்லிச்சா அப்படின்னு இந்த காக்கா கொடியூத்துக்கு விட்ட கதை இருக்குல்ல, அது அது மாதிரி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு கோணத்தில் கேட்காதவரை காக்கா பணியாற்றவில்லை. அதாவது ஐரோப்பிய நாடுகள்ல ஒரே மதம் தான், அங்க கிறிஸ்தவ மதம் தான். அந்த மதத்துல அந்த நாட்டையும் அவங்க அந்த மதத்தை போதிக்கிறதையும் உலக நாட்டை பூரா கிறிஸ்தவ நாடாக மாற்றுறதுக்காகவும் சார்ஜ் ஃபெரோஸ் போன்றவர்கள் மேற்கிற முயற்சிகள், ஓப்பன் சொசைட்டி போன்ற பெரிய என்ஜிஓக்கள் எடுக்கிற முயற்சி, பண செலவு, உலகம் பூரா மதமாற்றத்துக்கு செய்கிற செலவீடுகள், கோடி கோடியாக கொடுக்கறது இங்கே இருக்கிற என்ஜிஓக்கு கொடுத்தது, இதெல்லாம் நம்ம பேசுறது இல்லாமல் ஒரு நாட்டில் படையெடுப்பு நடந்தது, இஸ்லாமியர்கள் படையெடுத்தார்கள், ஐரோப்பியர்கள் வந்தார்கள், ஒவ்வொரு மாற்றங்கள் நடந்தது. இப்போது நம்ம இந்த நாடு, இந்த நாடு கடைசியில் நான் சொன்ன மாதிரி 100 கிலோ உமியை கொண்டு வா, 100 கிலோ அரிசியை கொண்டு வா, பகிர்ந்து எல்லாத்துக்கும் செக்குலரிசங்கிற பேரில் பிரித்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஒத்து வரலங்கிறதுனால ஆர்எஸ்எஸ் மேலே சாடுறாங்க இவங்கெல்லாம். இந்த நாட்டை பாதுகா, அதான் காக்கைக்கும் தன்குஞ்சு பொன்குஞ்சின்னு ஒரு பழமொழி உண்டு. நம்ம நம்ம என்ன இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இடமும் நமக்குன்னு ஒரு இடத்தையும் காப்பாற்றணுங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கணும். அந்த உணர்வுல தான் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு செயல்படுகிறது. ஆனால் இவங்களுக்கு அது பிடிக்கிறது இல்லை. கம்யூனிஸ்டுகளுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு சர்வதேச அரசியலில் வர்றாங்க, அவங்களுக்கு அவங்க லாஜிக்கே வேற. மதம் இல்லை, மதமற்றவர்கள் மதமற்றவர்களின் மனமாக மதம் இருக்குமானால் அந்த மதத்தை ஏன் நாம் விமர்சிக்க வேண்டும் என்று கார்ல் மார்க்ஸே சொல்லியிருக்கிறார். காரல் மார்க்ஸ் சொல்லியிருக்கார், மதம் மதமற்றவர்களின் மனமற்ற, அதாவது மதமற்றவர்களின் மனமாக மதம் இருக்குமானால் அதை ஏன் நாம் விமர்சிக்க வேண்டும், காரல் மார்க்ஸ். இதெல்லாம் இருக்கு. அப்படின்னு யார் சொன்னது? காரல் மார்க்ஸ் அவர் புக்கில் எழுதியிருக்காரு சார். இதெல்லாம் எதுக்கு இல்லை, புண்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது அதனுடைய நோக்கம். அறிவியல், அதாவது கடவுள் மறுப்புங்கிறது அறிவியல் சார்ந்த விஷயம்தான், அது ஒரு அவங்க பகுப்பாய்வு பற்றது தானே, மறுக்கலை. ஆனால் தொண்டு தொட்டு ஆத்திச்சூடி அரஞ்செய்ய விரும்பு, ஆளும் வேலும் பல்லுக்குருதி இல்லை. திருக்குமார், இல்லை ஒரே நிமிஷம், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கலாச்சாரம் சார்ந்து அந்த தர்க்கத்தையாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஓகே நம்ம அதுக்குள்ளே கூட போக வேண்டாம், இந்து மதம் அதனுடைய பாரம்பரியம் பண்பாடு பெருமைகள் குறித்து நீங்கள் பேசுகிறீங்க, கலாச்சாரம் அதுக்குள்ளே வேண்டாம்.
அந்த இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்களின் வாழ்க்கையில முன்னேற்றுவது, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பது, அதுக்கு சமூக நீதி, இடஒதுக்கீடு, அதை அழிக்கிறாங்களா? அப்படி இதுல ரெண்டு கூறு இருக்கு. ஒண்ணு கலாச்சார ரீதியில நீங்க பேசுறது, இன்னொன்னு அவங்களுடைய வாழ்க்கைக்கு பேசுறது. சார், அதுக்கு தானே சமூக நீதியை நான் எந்த இடத்துல இப்ப நீங்க இந்த இன்னைக்கு நீங்க ஒரு பார்ட்ட தான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, நான் இந்த பார்ட்டை கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு, அதை அடிப்படையா கொண்ட ஒரு அரசு காலி பண்ணுதான்னு கேக்குறாங்க. அதே இந்து மக்களுக்கு அவ்வளவுதான். ஒண்ணே காலி பண்ணல சார், காலி அப்படி பண்ண முடியாது சார். சோறு இருந்தா தானே சித்திரம் எழுத முடியும். பண்ண முடியாது, அப்படி எல்லாம் பண்ணவும் முடியாது. பண்ணவும் மாட்டாங்க. அப்படி இவங்க இவங்க கிளப்பி விடுறாங்க சார். இவங்க இப்ப மூணு பேர் பேச்சுல என்னது, ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்னு அப்படியே மேல வந்து மிளகா பொடி அள்ளி தூவுறாங்க. பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் இனத்தவர் இடஒதுக்கீட்டை எல்லாம் புடுங்கி ஒரு குறிப்பிட்ட உயர் சமூகத்துக்கு மட்டும் கொடுக்கறாங்க. இதுதான் அரசியல் அஜெண்டா அடிப்படை. ராகுல் காந்தி கிளப்பி விட்டதுக்கு பதில் கொடுத்தது, அது ஒரு பதில், அது ஒரு கவுண்டர். ராகுல் காந்திய சொல்லி கேட்கல, ரொம்ப நாளமா சொல்லிட்டு இருக்க விஷயத்த அவங்க அதை பயன்படுத்தினதுனால அதுக்கு ஒரு பதில் கொடுத்தாரு. எனக்கு தேர்தல் நேரத்துல இந்துக்களுடைய ஆதரவை பெறதுக்காக அரசியல்வாதிகளுக்கு பேசுறது, எல்லா அரசியல்வாதியும் பேசுறதுதான் அவர் பேசினாரு. மோடி சரி தப்பு, ஆமா சரி தப்பு நான் விவாதிக்கல. சரி, அரசியல் தேர்தல் காலங்கள்ல அரசியல் தலைவர்கள் பேசுறது எல்லாரும் அதை விட மோசமா பேசியிருக்காங்க, அவரும் பேசியிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த அறிவிப்புனால, இந்த அறிவிப்பு இப்ப வந்திருக்கிற இன்னைக்கு இருக்கிற தலைப்பு என்ன, இந்த அறிவிப்பு வந்து ரத்து செய்வதாக ஏற்கனவே காலங்காலமா ஐஏஎஸ் எல்லாம் மாநிலங்கள்ல இருந்து அங்க இருந்து போவாங்க. அங்க 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 ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது, நிறைய வேலைகள் இருக்கு, எங்களுக்கு அதை பிரிச்சு கொடுங்க, ஜிஎஸ்டி பிரிச்சு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஆனா ஆள் அனுப்ப சொன்னா அனுப்ப மாட்டேன்றாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் ரொம்ப நாளா இருந்தது. அதுக்காக அது இல்ல, அப்படியெல்லாம் அவங்ககிட்ட இருந்தது. இப்ப அதை இவங்க இவங்க பண்ணி கொண்டு வரலாம்னு நினைக்கும் பொழுது, இப்ப நீங்க இல்ல இல்ல இல்ல, கூடுதலா பண்ணும் போது வேலை போல அதிகமா இருக்கு, எங்களுக்கு ஆள் இல்லைன்னா அது கூடுதலா தான் பண்ணணும். நீங்க இருக்கிற இடத்துலயே கை வச்சு எடுக்கிறீங்கிறது பாருங்க. அதுக்கு சரி, ஓகே, பழைய மக்களே இருக்கட்டும் அவங்க நினைக்கிறாங்க. அப்படியா, சரி, நன்றி. உங்களை சொல்லுவாங்க சார். இல்ல நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். என் தனிப்பட்ட கருத்து என்ன தெரியுமா, இடஒதுக்கீடு இருக்க கூடாது சார். என் தனிப்பட்ட கருத்து கருத்து என் தனிப்பட்ட கருத்தை சொல்றேன். அரசியல் சட்டம் இருக்கல, இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் இப்படிதான் சொல்லுவாங்க. யாரு சொல்றீங்க இடஒதுக்கீடு வேணும், யாரு சொல்றத சொல்றீங்க இடஒதுக்கீடு வேணும், இடஒதுக்கீடு சம நீங்க தகுதி இல்லங்க. இப்ப கனகராஜ் சொன்னத சொன்னீங்களா, இல்ல அவர் மேற்கோள் காட்டுறத சொன்னீங்களா? இல்ல, அவர் இப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு, இவனுக்கு நம்பூதிரிக்கு பிறக்கணும்னாரு, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாருல. இந்த 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 எளிமையான வார்த்தைகள் ஏன் வருது அப்படின்னு சொன்னா, நான் எனக்கு அடுத்தவன் படிக்கிறான், நான் என்னால படிக்க முடியாது, அவன் எடுக்கிற மார்க் என்னால எடுக்க முடியாது, எனக்கு இடஒதுக்கீடு கொடுது, அதான இடஒதுக்கீடு. அந்த இதை இன்னும் நீங்க கியூல நின்னு கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது அரசாங்கத்தை அரசமைப்பு சட்டத்துக்கு யாருமே தெரியல. சரி, விட்டுருங்க, நன்றி. ஒரே ஒரு குருகுலத்துல ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு சாப்பாடு போட்டாங்க, தண்ணி கொடுத்தாங்கன்னு தானே சொன்னாங்க. எல்லாருடைய நல்லதுக்காகவும் நான் சொல்றேன், போல் வால்கர் பேசினத தயவு செஞ்சு அவங்க முடிஞ்சா யாராவது மறுக்கட்டும். சரி, இல்ல இல்ல, அந்த டேட்டா மட்டும் சொல்லிடுறேன், இவங்க பாத்துக்கட்டும். சரி, இவங்க ஒரே 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 ஒரு 10 செகண்ட் மட்டும் எடுத்து வைங்க, அப்புறம் சொல்லுங்க. குறிப்பிட கோல்வால்கர் 1960 டிசம்பர் 17 குஜராத் பல்கலைக்கழகத்தில் பேசினார். ஆர்கனைசர்ல 1961 ஜனவரி 2 தேதி வெளியிட்டு இருக்கிறீர்கள். முடிந்தால் மறுங்கள்.